சுற்றுலாத்துறையை பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியான ஒரு திட்டமிடல் இருக்கிறது. ஏற்கனவே இந்த பட்ஜெட்டில் கூட புதுச்சேரிக்கே பல திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, டிபிஆர் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதில் சில திட்டங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பொழுது நமக்கு பொருளாதாரமும் நமது மாநிலத்தில் உயர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சுற்றியுள்ள மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான மக்கள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஏற்கனவே சுற்றுலா முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்டார்கள், அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள், சபாநாயகர் கொண்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் வந்து ஏற்கனவே நம்ம பல பேர் இங்கே சுற்றுலாத்துறைக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆர்வமுடன் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போது இங்கே 35 லட்சம் செலவில் இந்த சுடு மண் சிற்ப பூங்கா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து நமக்கு ஜிஐ டேக், அதாவது நம்மளோட பூகோள ரீதியாக இது நமக்கு பெருமை தருவது என்ற ஒரு குறியீடு நமக்கு இருக்கிறது. ஆக அந்த குறியீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த சுடுமண் சிற்பம் புதுச்சேரிக்கு என்றே ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்றுத்தருகிறது. அதை நமது பத்மஸ்ரீ முனுசாமி அவர்கள் முன்னின்று எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இது எனக்குள்ள ஆசை என்னென்னா, இது நம்ம ஆர்டர் பண்ண உடனே உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் அதை அனுப்புவதற்குள்ள ஒரு சூழ்நிலையும், பெரிய பெரிய வீடுகளில் இந்த சுடுமண் சிற்பத்தை வரவேற்பில் வைத்தால் இன்னும் இந்த கலைஞர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னதும், இதை பார்த்த உடனே எனக்கு ராஜ்பவனில் சுற்றி நல்ல சிலைகள் வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த எல்லா விதத்திலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்த மட்டில் நிச்சயமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும், பல புதிய திட்டங்கள் வரும். இப்போ கூட இந்த 4-5 கோடி செலவில் தான் இந்த சூரிய மின்னாற்றல் அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இயற்கை வழியாக மின் காந்த சக்தியை, மின் சக்தியை உற்பத்தி செய்கின்ற பல திட்டங்கள் புதுச்சேரிக்கு வர இருக்கின்றது. அதனால் புதுச்சேரி ஒரு வளர்ச்சியடைந்த புதுமையான ஒரு மாநிலமாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது தொகுதிக்கு சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். அதனால அவர்கள் அவர்கள் தொகுதிக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர்கிட்ட சொன்ன, இன்னும் புதுச்சேரிக்கு பல திட்டங்கள் வர இருக்கிறது. முதல்ல நான் அவங்களை பாராட்டினேன், ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லோரும் தடுப்பூசி போடுவதற்கு நீங்கள் அந்த அந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அதில் அவர்கள் தொகுதியில் அதை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அதனால் அதிருப்தி அப்படின்லாம் இல்லை, அவர்கள் தங்களது தொகுதிக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டும், சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டார்கள். நாங்கள் நிச்சயமாக அரசாங்கம் முழு ஆதரவு தந்து கொண்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்களும் எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நான் தெரிவித்தேன். கர்நாடகாவில் இந்த நிஜாப் விவகாரம் வந்து போயிருக்கு. புதுச்சேரியில் ஒரு பள்ளியில் வந்து மாலை வந்து அதை அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்கும்? புதுச்சேரியில் சீருடையை பொறுத்த மட்டும் பள்ளி கல்வித்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதனால் அவர்கள் எது சரி என்று படுகிறதோ அவர்கள் அதற்கான திட்டங்களை தீட்டுவார்கள். அவள் தான் நன்றிப்பா.